சேனை ஆட்சியில் தான் உங்களுக்கு வீடு கிடைக்குமே தவிர கை சின்னத்தில் வீடு கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது, வீடும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, இந்த 2000 ரூபாயும் கிடைக்காது. அதனால வெத்து கையை காமிக்கிற அந்த சின்னத்தை நீங்க மறந்துட்டு நீங்க உங்களுக்காக உதவி செய்கிற அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோமே டாக்டர் ஐயா அவர்களும் எல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்கிறோம்ல, இந்த 2,50,000 ஓட்டு போட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2000 ரூபாயும் கிடைக்கும், வீடு கட்டுற திட்டமும் கிடைக்கும், இன்னொரு காவேரியில் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாங்கெல்லாம் போராடுவோம். 44 பேர் புல்வாமா பகுதியில் துணை ராணுவத்தினர், 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள், மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரே இடத்துல கொலை செய்யப்பட்டாங்க. இதுதான் மோடியுடைய பாதுகாப்பு கொடுக்க லட்சணம். கருப்பு மருந்து ஒழிச்சிருவேன், ஒழிச்சாரா? எதுவுமே பண்ணல. இந்த பண மதிப்பிழப்பினால எத்தனை பேர் தெரியுமா உயிரிழந்தாங்க? 150 பேர். இந்தியா முழுக்க ஏடிஎம் வாசல்ல வெயில நின்று ஒரே நாள்ல 150 பேர் உயிரா இறந்துட்டாங்க. இந்த 150 பேரோட உயிரை எடுத்ததுதான் மோடியுடைய சாதனை. இப்போ பிஜேபி வந்து நேற்று தான் வந்து தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன், நதிகள் நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம லேட் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய கனவு அதாக இருந்தது. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் அவர் மீட் பண்ணி இதை பற்றி நான் வந்து ஒவ்வொருத்தருந்து சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டு, இதுக்கு பகீரத யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் வையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரும் சிரிச்சுக்கிட்டார். பகீரதம் அப்படின்னு சொன்னால் சாத்தியமாகாதது சாத்தியமாக்குறது. இதை வந்து இப்போ வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து பிஜேபி வந்து நதிகளை நாட்டோட நதிகளை இணைக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால் மக்களுடைய தெய்வால் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அந்த என்டிஏ ஃப்ரண்ட் வந்துட்டு அவங்க வந்து மத்தியில் வந்து ஆட்சி அமைத்தால் முதல்ல வந்து இந்த நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும். அது மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து ஒருமே பாதி ஒருமே போயிடும், பல கோடி மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், விவசாயிகளுடைய வாழ்வை உயரும். அது மட்டும் அது வந்து நம்ம செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஜெர்மனியிலையும் தேர்தல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி முறை பாராளுமன்ற முறை இருந்தது. அந்த ஜனநாயகத்தினுடைய நிறுவனங்களை முழுவதுமே மூடிட்டு அங்கு சர்வாதிகார ஆட்சி முறை கொண்டு வந்து ராணுவத்துக்கு அதிபராக, ராணுவத்தை தனது கட்டுப்பாடு எடுக்கக்கூடியவராக ஹிட்லர் மாறினார். அதே போலத்தான் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக நிறுவனங்களை எல்லாம் மூடிட்டு இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை முழுவதும் தனது கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கையில் இருக்கிறது. இதற்கு பிறகு இப்பொழுது இந்திய ராணுவம் என்பது மோடியின் ராணுவம் பேசுறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க. அப்படிப்பட்டு பேசிய ஒருத்தரை நீங்க என்ன பண்ணணும், டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஆனால் தேர்தல் ஆணையம் பண்ண மாட்டேங்குது. அப்ப நாளைக்கு இதுதான் நடைமுறைப்படுத்தப்படுவது. இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தையும் தனது கட்டுப்பாட்டில் எடுக்க போகிறார். ஆக இது இறுதி தேர்தலாக இந்தியாவின் வரலாற்றில் இருக்கும் என்றால் அடுத்து மோடி ஆட்சி திரும்ப வரும்னா அதான் நடக்கும். பல தேர்தல்களை இந்த நிலம் கண்டிருக்கிறது, தமிழ்நாடு கண்டிருக்குது, ஆனா எந்த மாறுதலையும் காணல. இவர்களின் நோக்கம் எப்படியாவது எம் மக்களை ஏமாற்றுவது, எங்களின் நோக்கம் எப்படியாவது எங்கள் மக்களை காப்பாற்றுவது. இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. இங்கே பணம் ஒரு பக்கம், தமிழர் என்கிற இனம் ஒரு பக்கம், ரெண்டுக்கும் தான் சண்டை நடக்குது தேர்தலில். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றிய ஒரு கூட்டம், கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கூட்டம், தீய ஆட்சி முறையை தொடர வைக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம், அதை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலர செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம், அந்த ஒரு கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கூட்டம்.